So today we see part 197, exercise 5.5. In the last class we have seen exercise 5.4, now we are seeing exercise 5.5. This is the same thing. We are finding slope. The exercise full of is slope. Slope parallel, then perpendicular. The moon condition is for first 5 questions. Slope perpendicular formula. Equation kuduthirunga 2 for equation of straight line given means slope kandupidicha formula minus a by b. This is important. If 2 points are given, slope equal to y2 minus y1 by x2 minus x1. This is the given points. Points kuduthirunga inda formula use pannu. Inga given equation. Equation of straight line. So equation of straight line kuduthunda minus a by b. 2 points kuduthunda y2 minus y1 by x2 minus x1. This is slope kana condition. So using that, inge equation kuduthirukku. So slope equal to minus a by b. So minus, a is what? 3. Minus 3 by b 4. So answer minus 3 by 4. So m equal to minus 3 by 4. Next you write this in standard form. Standard form of Tina. Idhula pathina actually y equal to mx plus c. And the equal panna m irukla enna irukke 7 irukku. So slope over. Answer over. Suppose in the method slope lay vandu y equal to mx plus c. இந்த மூலியமாகவும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தடு, இது செகண்ட் மெத்தடு, இது தேர்ட் மெத்தட். இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எம் வந்து டைரக்டா கொடுத்துருக்கும். இங்கே எம் இல்லாம இருந்ததுன்னா மைனஸ் ஏ பை பி. இஃப் எம் இஸ் கிவன் மீன்ஸ் திஸ் இஸ் எம். இங்கே கம்பேர் பண்ண, இஃப் யூ கம்பேர் திஸ் எம் ஈக்குவல் டு 7. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, யூ ரைட் இன் த ஸ்டாண்டர்ட் 7 பிளஸ் 5 இந்த பக்கம் மைனஸ் 5. இது பிளஸ் 6 அப்படியே தான் இருக்கும். மெனி டைம்ஸ் ஐ எம் டெல்லிங் எனி ஒன் சைன் வந்து யூ ஆர் சேஞ்சிங் த சைன். சோ திஸ் சைட் யூ ஆர் சேஞ்சிங் த சைன். சோ பிளஸ் 5 பிகம்ஸ் மைனஸ் 5. அப்ப இந்த ஸ்லோப் என்ன வரும்? ஸ்லோப் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏ வேல்யூ 7, பி வேல்யூ என்னது? மைனஸ் 1. சோ மைனஸ் மைனஸ் கேன்சல். சோ ஸ்லோப் ஈக்குவல் டு 7. ஸ்லோப் வந்து m னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இந்த இங்கே அதே ஆன்சர், இங்கே ஆன்சர். சோ எனிவே யூ கேன் ஃபைண்ட் இட். நவ் x will be பாசிட்டிவ். சோ பிரிங் தீஸ் டு திஸ் சைட். மைனஸ் 5 y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சோ ஸ்லோப் m ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் a பை பி. சோ மைனஸ் a ஓட வேல்யூ 4, பியோட வேல்யூ மைனஸ். இந்த மைனஸ் கேப்டா பாக்கணும். சிம்பிளி 5 எழுதிய கூடாது, திஸ் மைனஸ் ஆல்சோ. சோ மைனஸ் மைனஸ் கேன்சல். சோ ஸ்லோப் ஈக்குவல் டு 4/5. சோ நவ யூ செக் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் மைனஸ் 3/4, செகண்ட் ஆன்சர் 7, ஹியர் 4/5. சோ திஸ் இஸ் சோ ஆல் தி 3 ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஹியர் 4/5. இந்த டே So 7, 4/5. Next to ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, பேரலல் ப்ரூவ் பண்ணும். ஸோ பேரலல் அப்படின்னா m1 m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. பேரலல் மீன்ஸ் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், தட் இஸ் m1 ஈக்குவல் டு m2. இது ஒரு கண்டிஷன். பர்பண்டிகுலர், இது டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் வி நோ m2 ஈக்குவல் டு மைனஸ் 1/m1. அதே இது கம்பைன் பண்ணி எழுதினா m1 m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப் டூ லைன்ஸ் ஆர் பேரலல், இப் டூ லைன்ஸ் ஆர் பேரலல், ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். இப் டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், m2 ஈக்குவல் டு மைனஸ் 1/m1. ஏன் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணாது. அப்போ இன்டர்செக்ட் பண்ணலன்னா டான் 0 வரும். டான் 0 என்ன வரும்? 0. ஸோ இந்த இடத்துல இதனுடைய ஸ்லோப்பும் இதனுடைய ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ m1 ஈக்குவல் டு
M2. இப்போ first we have finding M1. So F plus 2y plus 1 equal to 0. So slope M1 equal to minus A by B. So minus A what value in that? 1 by B what value? This one. Now you find M2. You take the second equation. 3x plus 6y plus 2 equal to 0. So take the second slope M2 equal to minus A by B. Minus A what value? 3, B what value? 6. So if we cancel, we are getting minus of. So M2 minus of, M1 minus of. So here M1 equal to M2. Therefore, the two lines are parallel. So therefore, the two lines are parallel. So if two slopes are equal, then the given two lines are parallel. So in the next class, we see part 198, question number 3 and 4. Thank you.